Hey guys, Assalamualaikum. Welcome back to my channel. So, உங்கள் எல்லாக்குமே பிடிச்சத்தர இன்றைக்கு நான் டின்னருக்கு இன்வைட் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு டின்னருக்கு நான் என்ன ஸ்பெஷலாக செஞ்சதுல இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் நிறைய பேர் கெஸ் பண்ணிப்பீங்க, நான் போக சொல்கிறேன் யாருன்னு சொல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குமா நம்பர் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ லெகஸ் அது வீடியோ. ஸோ ஹோம்க்கு யார் சரி கெஸ்ட் இன்வைட் பண்ணியிருந்தா கொஞ்சம் ஏர்லியாகவே கிச்சனுக்கு போய்த்துருவணும். அப்போ தான் ஹரிபரி இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாகவே குக் பண்ணல. அப்படி இல்லை லாஸ்ட் மினிட்ல போனால் ரொம்ப பரபரப்பாகி டென்ஷன் ஆகி லாஸ்ட்டுக்கு உப்பு இல்லை புளி இல்லை அப்படின்ட்டு தான் போகும். இன்றைக்கி நான் டின்னருக்கு தான் இன்வைட் பண்ணிக்க சுற்றி கொஞ்சம் ஏர்லியாக ஈவினிங்லேயே போய்த்தேன். அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே எனக்கு குக் பண்ணலும். போனத்தோடைய ஃபெஸ்டிவலையாக டெசர்ட்டை தான் எடுத்தது. இன்றைக்கு டெசர்ட்டுக்கு வந்து பட்டர் பொடி தான் செய்ய போகிறது. அப்போ நான் எல்லாம் குக் பண்ணி முடியக்கோல அது செட் ஆகி வரதுக்கும் டைமும் சரியாகவே இருக்கும். இந்த பட்டர் பொடி செய்யறது ரொம்ப சிம்பிள், பட் டேஸ்ட்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னென்ன திங்ஸ் அந்த மாதிரி அளவிலையும் ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெஷ் மில்கோட அகரகர் பட்டர் அதோடைய சுகர் சேர்த்து இதெல்லாம் சேர்த்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆலும் அப்படியே வந்து கொண்டு வந்து சோக் பண்ண வைங்க. இதுக்கு வந்து கண்டன்ஸ் மில்க் இருந்தால் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. எப்பயுமே டெசர்ட்டுக்கு ஹீரோ கண்டன்ஸ் மில்க் தான். அந்த கண்டன்ஸ் மில்க் சேர்த்தா எதுவாக இருந்திருந்தாலுமே டேஸ்ட் வந்து ரொம்ப தாறுமாறாகவே வரும். ஸோ கட்டாயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. எனக்கிட்ட இல்லாத சொல்லி தான் நான் சேர்க்கலாது. கண்டன்ஸ் மில்க் சேர்த்தனாக்க சுகரை வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் கண்டன்ஸ் மில்கில் ஆல்ரெடி நல்லாவே ஸ்வீட் இருக்குது, அதனால் அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி சுகரையும் சேர்த்து போட்டால் சரி. அதோட வந்து இது 1 லிட்டர் ஃப்ரெஷ் மில்க்கு தான். அதாலே கொஞ்சமாக மில்க் சேர்த்து நான் வந்து கஸ்டர்ட் பவுடரே நல்ல வந்து லம்ஸுமே இல்லாத மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொண்டேன். ஸோ இதோடைய வந்து ஸ்மெல்லுக்காக வேண்டி வெள்ளா எசன்ஸ் சேர்த்தேன். இங்கே இது வெள்ளா எசன்ஸை பொறுத்தவரை அவ்வளோ பெருசாக ஸ்மெல்லே இல்லை, அதனால் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்தேன். நீங்கள் எடுக்கிற வந்து வெள்ளா எசன்ஸ் வந்து ஸ்மெல்லாக இருந்தால் 1/2 டீஸ்பூன் ஆயிருந்தாலும் ஓகே, அது வந்து நீங்கள் பார்த்து பேலன்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இதையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டோணும். மிக்ஸ் பண்ணி விட்டு இது வந்து அந்த பட்டரும் நல்லா மெல்ட் ஆகி அதோடைய அகரகரும் நல்லா மெல்ட் ஆகினதுக்கு அப்புறம் வந்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த கஸ்டர்ட் பவுடர் அந்த மிக்சரை வந்து இதோடய சேர்க்கணும். இதோடய சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடணும். இதுக்கு வந்து பிரெட்டும் சேர்க்கலும், அப்படி இல்லைன்னு சொன்னால் பிஸ்கட் வந்து சேர்க்கலும். நான் இன்றைக்கி பிரெட் தான் சேர்த்தேன். ஒரு 4 ஸ்லைஸ் அப்படியே வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடணும். லாஸ்ட்டுக்கு வந்து இதெல்லாம் சேர்த்து பிளண்ட் பண்ண தான் போகிறேன். அது சொல்லி பெருசாக இருந்தாலும் ஓகே, சிறுசாக இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு தேவையான மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ ப்ரெட்டெல்லாம் கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பாயில் ஆகும் வரக்குள்ள ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ஆற விடுங்க. இது வந்து ஆறினதுக்கு அப்புறம் தான் இதை பிளெண்ட் பண்ணணும். சூட்டோடு பிளெண்ட் பண்ணலனால தான் கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டோட 1/2 தான் போட்டு பிளெண்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் மற்ற 1/2. உங்களுக்கு ஃபுல்லாகவே போட்டு வந்து பிளெண்ட் பண்ணணும்னு சொன்னால் ஃபுல்லாகவே போட்டு கூட செய்யலும், அதை ஓடி விஷயத்த உங்களுக்கு வேண்டிய மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கப்புறம் வந்து எந்த பவுலில் சர்வ் பண்ண போகிறோம் அந்த பவுலில் வந்து டிரெக்டாக ஊற்றலும். மற்ற 1/2க்கு நான் கொஞ்சமாக சஃப்ரோம் கலர் சேர்த்தேன், பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்க முடியாது. அப்படி இல்லை பிளேனாக வேணுமெண்டா பிளேனாக கூட ஊற்றி. சில டெசர்ட்டை பொறுத்தவரை செய்யக்கூட இது டவுட் ஆகிக்கும், செட் ஆகி வருமா வராதா சரி வருமா சரி வராதுன்னு சொல்லி. பட் இந்த டெசர்ட்டை பொறுத்தவரை அந்த டவுட்டே தேவையில்லை. யார் செஞ்சிருந்தாலும் பிகினர்ஸ் ஆகியிருந்தாலும் இது சூப்பராகவே வரும். நான் சின்ன மெஷரிங் அளவில் ட்ரை பண்ணி பாருங்கள், சான்ஸ் இல்லை, நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. அதுக்கப்புறம் கார்னிஷ் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் வேலை. கார்னிஷ் பண்ணிட்டு நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் போட்டேன் கொஞ்சம் ஆற விட்டுட்டு. பட் சான்ஸ் இல்லை, டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருந்ததுன்னு தான் சொல்லலை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்தேன்னு சொல்லி. ஸோ டெசர்ட்டையும் செஞ்சுட்டு டார்க் கலர் இன்றைக்கு மெனு நான் சொல்லலை. இன்றைக்கு மெனு வந்து டால் கறி, அதோடைய சிக்கன் கறி பிட்டு, அதோடைய ஸ்பெகட்டி வந்து நான் ஸ்பெகட்டி ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் வந்து அதில் சீஸ் போட்டு பேக் பண்ணி எடுப்போம்னு சொல்லி. டால் கறி ரெசிபி வந்து ஷேர் பண்ணலை, சிக்கன் கறி வந்து நான் வந்து ஷேர் பண்ணேன். பிகாஸ் சிக்கன் கறி இன்றைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சது, பட் டேஸ்ட்னால் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். டால் கறி நல்லாவே பாயில் ஆகும் வரக்குள்ள ஃபைனலாக வந்து அதில் வந்து நல்லாவே திக்கான கோகோனட் மில்க் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நான் வந்து அது கொஞ்சம் பாயில் ஆகட்டும், அது வரைக்கும் போய் சிக்கன் கறியை தான் இப்போ ரெடி பண்ணிக்கொள்ள போகிறேன். ஸோ சிக்கனுக்கு என்னென்ன திங்ஸ் இந்த மாதிரி அளவில் ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறேன் நீங்கள் சொல்லிக்கொண்டே போனீங்க எங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகி மிஸ் ஆகிற, அதனால் வந்து ஸ்க்ரீன்லேயே கொடுங்கன்னு சொல்லி. ஸோ அதனால தான் நான் வந்து நான் மெயினாகவே ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன். ஆயில் சேர்த்தேன், ஆயில் வந்து கோகோனட் ஆயில் தான் ஆகிதான் ஸ்மெல் நல்லா ஆகிக்கும். இல்லைன்னு சொன்னால் ப்ளெயின் ஆயில் தான் உங்கள்கிட்ட எந்த ஆயிலில் நீங்கள் குக் பண்ணுறோம் அது கூட சேர்க்கலும். அதோடய வந்து பட்டை கலாம்பீர் காடமம்பே லீஃப் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக சோட்டே பண்ணுறோம். அந்த ஆயிலில் வந்து ஐட் எசன்ஸ் எல்லாம் இறங்கும் வரைக்கும் அதோடைய வந்து ஒரு 2 கப் மாதிரி நான் வந்து ஒனியன்
onion எடுத்து கிரைண்டுக்கு 1 kg சிக்கனுக்கு தான் செய்ய போகிறது. ஒனியனில் வந்து கொஞ்சமாக சோல்டும் சேர்த்து அதோட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து கொண்டதுக்கு ஸ்மெல் நல்லா இருக்கும். அதோடைய வந்து இதெல்லாம் சேர்த்து லைட்டாக சோட்டே பண்ணிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நாங்கள் வந்து பிளண்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கும் இந்த மாதிரி உடனே வந்து அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு போகிறதுக்கும் ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட் ஆகிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே விளங்கும். அடுத்து பச்சை வாசனையும் போது ஒனியன் வந்து நல்லா சோட்டையாக தேவையில்லை, இந்த மாதிரி லைட்டாக சோட்டையாயினா ஓகே. அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடரும் அதோடைய கொஞ்சமாக டர்மரிக்கும் சேர்த்தேன். காஷ்மீர் சில்லி இல்லைன்னு சில்லி பவுடர் கூட சேர்க்கலாம். இதை சேர்த்து வரக்குள்ள அந்த கலர் நல்லா வரும், பார்த்தாலே உங்களுக்கு வரணும். எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்து கலர் நல்லா ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. அதோடைய டொமேட்டோ வந்து நல்லாவே ஸ்லைஸாக கட் பண்ணி இந்த டொமேட்டோ வந்து நல்லாவே மேஷ் ஆகி நல்லா குக் ஆகணும். குக் ஆகி அந்த ஆயிலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் வரைக்குமே லிட்டை வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா கவர் பண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து மசாலா சேர்க்கும், மசாலாட பச்சை வாசனை போகும் வரைக்குமே இதை வந்து சோட்டை பண்ணிக்கொள்ளணும். ஸோ மசாலாட பச்சை வாசனையில் போனதுக்கப்புறம் வந்து இல்லை கர்ட் சேர்க்கணும். கர்டையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் இல்லை சிக்கன் சேர்க்கணும். சிக்கனை ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தான் வச்சுக்கி, இதையும் சேர்த்து இல்லை வந்து தண்ணி சேர்க்கப்படாது. அந்த சிக்கனை இதோடு சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் லிட் கவர் பண்ணி வச்சிடணும். இதில் ஃபைனலாக வந்து சிக்கனை வந்து லிட் கவர் பண்ண முன்னாடி வந்து கொஞ்சமாக கருப்பில் ரொம்ப சேர்க்கணும். அதுக்கப்புறம் இல்லை சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸும் சேர்க்குறேன், அதனால தான் இதை டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப சூப்பராக இருந்த. ஸோ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வாங்க. அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் என்ன எப்படி செய்யணும்னு சொல்லி நாங்கள் காட்டுறேன். ஸோ இந்த பேஸ்ட் செய்யறதுக்கு வந்து சின்ன ஒனியன் சேர்த்துக்கோங்க. கூடுதலாக சின்ன ஒனியன் இல்லைன்னு சொன்னால் பெரிய ஒனியன் சேர்க்கும். மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள் சின்ன ஒனியனுக்கே, பிகாஸ் அதுக்கு தான் டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதோடைய வந்து திருவின தேங்க கொஞ்சம், கெஷ்நட் கொஞ்சம், அதோடைய வந்து பெப்பர் சீட் மிளகு கொட்டை கொஞ்சம், தண்ணியும் சேர்த்து இதை வந்து நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கொள்ளணும். இந்த மாதிரி ஒரு குறைக்குறப்பு தன்மைக்கு வந்து பிளெண்ட் பண்ணிட்டுக்கணும். சைட் பை சைட் அங்கே சிக்கனும் வந்து குக் ஆகி கொண்டு வர அதில் வந்து இந்த பிளெண்ட் பண்ணி வச்சு இந்த பேஸ்ட்டையும் சேர்க்கணும். பேஸ்ட்டையும் சேர்த்து புட்டை பொறுத்தவரையில் வந்து அந்த கிரேவி வந்து கூடுதலாக ஆகிக்கணும். அப்போ தான் ஊற்றினதுக்கு டேஸ்ட்டும் நல்லா ஆகிக்கும். அதனால் வந்து கொஞ்சம் கிரேவி நான் கூடுதலாகவே ஹாட் வாட்டர் சேர்த்துக்கொண்டேன். இது வந்து ஹாட் வாட்டர் தான் சேருங்க, நார்மல் வாட்டர் ஊற்றினாக்கா நல்ல டைம் எடுக்கும் குக்காக. எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி குக் ஆகிக்கொண்டுக்குள்ள வந்து வாட்டர் சேர்க்கணும்னா அதுக்கு வந்து ஹாட் வாட்டரே சேர்த்துக்கணும், அது குயிக்காகவே குக் ஆகிடும். நீங்கள் வந்து உங்களுக்கு கிரேவி எந்த மாதிரி குவான்டிட்டிக்கு வேணுமோ அந்த அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. அதோடய வந்து சோல்டையும் செக் பண்ணிக்கோங்க, பிகாஸ் ஆல்ரெடி சோல்ட் போட்டிக்கு போதா சுட்டி நான் இங்கே கொஞ்சம் சோல்டும் சேர்த்து க்ரீன் சில்லியும் வந்து ரெண்டு சேர்த்தேன். அது வந்து வீடியோ ஷூட் பண்ணி பார்த்தல. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து ஒரு 20-25 மினிட்ஸ் ஆலும் அதை வந்து குக் பண்ண விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சு குயிக்காக குக் பண்ணாமல் அதுவாகவே எண்ணெய் பிரிஞ்சு முள்ள முள்ள குக் ஆகும் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கெல்லாம் சைட் பை சைடு இங்கே வந்து பருப்பையும் வந்து தாளித்து போட்டேன் நான். ஸோ ஃபைனலி அலஹம்துல்லா குக்கிங் வேலையெல்லாம் ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சு. ஸ்பெகட்டிவ் வந்து ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அதனால தான் ஸ்பெகட்டிவ் வந்து ஷூட் பண்ணல. சிக்கன் கறியும் நல்லா கம கமன்னு மணக்க மணக்க ரெடி ஆகிட்டு பார்க்கவே நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு டம்ப்டிங் ஆகி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருந்தேன். ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சு லாஸ்ட்டாக வந்து ஸ்பெகட்டிவ் வந்து பேக் பண்ணதுக்கு வந்து அதுதான் பவுலில் வந்து சர்வ் பண்ணி கொஞ்சம் பவுலில் போட்டு அதுக்கு மேலே வந்து நொசர்ல சீஸ் கொஞ்சம் கூடுதலாகவே போட்டேன். கூடுதலாக சீஸ் போடிச்சால டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த நொதர்லா பொறுத்தவரையில் சுட சுடே தின்னணும் செஞ்சனுக்கு, அப்போ தான் அந்த டேஸ்ட்டும் நல்லா ஆகிக்கும். அல்லேன்னு சொன்னக்கு அது கொஞ்சம் டைம் போக போக அது ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடும். அதனால் கெஸ்ட் வந்ததுக்கு அப்புறமே வந்து பேக் பண்ணோம்னு சொல்லி தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சேன். ஒரு 10-20 மினிட்ஸ் வச்சாலே போதும். மேலால் வந்து ஒரிகானோ போட்டேன், ஒரிகானோட ஸ்மெல் சேர்ந்து வரக்குள்ள டேஸ்ட் இன்னும் நல்லா ஆகிக்கும். ஸோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நானும் போய்த்தேன் ஃப்ரெஷ் அப் ஆகிக்கொன்னு வரோம்னு சொல்லி. ஸோ
புட்டுக்கு மாவில் நான் ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். தேங்காய் புட்டு தான் செய்தது. இன்றைக்கி வந்து மணி புட்டு செய்யணும்னு சொல்லி தான் ஐடியா. அதுக்கு வந்து கொள் பாபத் கருத்தா செட்டாக அது கொஞ்சம் டைம் எடுக்கும். சரி தான் சொல்லி இதே புட்டு செஞ்சிட்டோம்னு சொல்லி அடுத்தது கீழால் தேங்காய் போட்டு மேலால் வந்து எகைன் வந்து அந்த புட்டுமா, அதுக்கப்புறம் மேலால் வந்து தேங்காய், இல்லைன்னா மூணு லேயரு கூட தேங்காய் வைக்கலாம். அப்படி செய்யக்குள்ள அந்த டேபிளுக்கு வந்து சர்வ் பண்ணக்குள்ள கலர்ஃபுல்லாக ஆகிக்கும். அதனால தான் கொஞ்சம் இது பிளேனாக புட்டு மட்டும் மீக்காமல் இந்த மாதிரி செய்யக்குள்ள கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் மீக்கும். அதனால தான் வந்து நான் இப்படி செஞ்சேன். ஸோ அல்ஹம்துல்லா, நான் இன்றைக்கு கொஞ்சம் ஏர்லியாக கிச்சனுக்கு வந்த சுட்டியும் ரொம்ப ரிலாக்ஸாகவே ஹரிபரி இல்லாமல் என்னை வேலையில் முடிச்சது ரொம்ப ஈஸியாகவே இந்த வேலையில் முடியக்குள்ளே அவன் வண்டி. இது வந்து மக்கா மூமெண்ட் வித் ஃபஸி. ஐ திங்க் நிறைய பேருக்கு தெரிஞ்சிக்கும். ஆல்ரெடி அவட் சேனலில் கூட அவள் ஷேர் பண்ணிட்டேன் என்னோட ஹோமுக்கு வந்து. நான் தான் ரொம்பவே டிலே ஆகிட்டேன், ரொம்ப சாரி. நான் இவோட சேனலை வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்கை கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் அவன் நல்ல நல்ல கண்டென்ட் எல்லாம் கொடுக்குறேன். டெய்ன் மை லைஃப்பில் நிறையவே வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன் சேனலுக்கு நீங்கள் எவ்வளோ லவ்வும் சப்போர்ட் கொடுக்குறோம் சேம் அவருக்கும் கொடுங்க. பிகாஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அவட சேனலில் போயிட்டு நீங்கள் பார்த்தனுக்கு உங்களுக்கே விளங்கும் நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் போடிய. வந்ததோடைய வெல்கம் ட்ரிங்க்குக்கு மேங்கோ ட்ரிங்க் வந்து மேங்கோ வந்து ஈவினிங்கே நான் அரைச்சி ஃப்ரிட்ஜில் போட்டேன். அப்போ தான் நல்லா சில்லண்டிக்கும். அதுக்கு மேலால் மேங்கோ ஐஸ்கிரீம் போட்டு கொடுத்து அதோடைய கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டு சைட் பை சைட் இங்களை வந்து புட்டையும் செய்யோம்னு சொல்லி தான் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டேன். புட்டுக்கு வந்து சுடுசுட்டு இருந்தால் தான் நல்லா ஆகிக்கும். இல்லைன்னா காஞ்சி போயிடுறோமான்னால தான் எனக்கு டைம் கிடச்சிய டைமில் வந்து கொஞ்சம் டைமுக்கு ஒருக்க வந்து வந்து அதையும் செஞ்சேன். புட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக ஆகி அந்த புட்டுக்கு மா வந்து மிடில் வச்சு ஓர் நெல்லில் வந்து தேங்காய் போட்டு சுட்டியும் ஃபைனலி டேபிளில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இது வந்து டெசர்ட், அதோடைய டால் கறி, ஸ்பெகட்டிவ் புட்டு, அதோடைய வந்து சிக்கன் தான். ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைய டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணேன். பிகாஸ் வந்து எனக்கு டைம் இல்லை ரொம்ப ஹெவியாக எல்லாம் ரெடி பண்ணதுக்கு. ஆல்வேஸ் நீ இதே ரொம்ப ரிச்னு சொல்லி சார் தான் என்னால் முடிஞ்ச எவ்வளோ எழுமோ அந்த மாதிரி நான் ஷேர் பண்ணேன். ஃபஸ்ட் டே வந்து ஜென்ஸ் தான் தின்றது. திண்டு அவங்க தின்று முடியங்காட்டும் அப்படியே நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டேன். சேர்ந்து எனக்கு நிறைய வந்து நிறைய ஸ்டோரிக்கு பேசுறதுக்கு சரித்தான் சொல்லி ரெண்டு பேரும் வந்து பேசிக்கொண்டோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் மீட் ஆகினது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் தின்ன போமோன்னு சொல்லி நாங்கள் தின்ன போனது. ஸோ திண்டு திண்டு பேசினதில் டைம் போனதே விளங்கலை. தின்னக்குள்ள இந்த மாதிரி பேசுகிற ஆசரி இருந்தால் அப்படியே இருந்தால் ஃபோன் பார்த்துக்கொண்டு திண்டா டைம் போகிறதும் விளங்காது, நிறைய திண்டுபடும். இதே மாதிரி ஃபீல் உங்களுக்கு இக்கனா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திண்டு முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல நல்ல கமெண்ட்ஸ் தந்தேன். நல்லா ஆகி டேஸ்ட்டெல்லாம் நல்லா ஆகி சூப்பர் ஆகிக்கும் சொல்லி இந்த மாதிரி கமெண்ட்ஸ் தந்துச்சல ஒரு ப்ரௌடான மூமெண்ட் தானே. நாங்கள் குக் பண்ணி நல்ல ரிவ்யூ கேட்க சொல்ல. ஸோ இன்றைக்கு டைம் போனதே விளங்கலைன்னு தான் சொல்லலை. ஞானி பாபா மாஷாலாக பார்க்கறதுக்கு கியூட்டாக ஆகியிருந்தா அவட்ட வேலைகளை பார்த்துக்கொன்னு சொல்லி டைம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு போக்குள்ளக்குள்ள ரொம்ப அப்செட் ஆயிருந்த அவ்வளோ சிறுக்கு டைம் போய்த்து என்னடா ஆயுது அப்படின்னு சொல்லி. எகெயின் வந்து இன்ஷால்லா நிறைய வந்து ஃபியூச்சரில் நல்ல நல்ல அந்த ப்ளாக்ஸ் எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யும் சொல்லி நிறைய பிளான் எல்லாம் போட்டு இன்ஷால்லா அப்கமிங்ல எல்லாம் கண்டினியூஸாக வந்து கொண்டே இருக்கும். ஸோ இந்த டே உங்களோட ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க நம்புறேன். பிடிச்சிருந்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேக் ஷுவர் லைக் அண்ட் கமெண்ட்ஸ், டோன்ட் ஃபார்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் த பட்டன் ஆல்சோ டு கெட் நியூ அப்டேட். இன்ஷால்லா சீ சூன் இன் மை நெக்ஸ்ட் நியூ வீடியோ. Until then, take care. Bye-bye.